குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இயக்க விதிகள். இயக்க விதிகள் வந்து மூணு வகை இருக்கு. ஃபர்ஸ்ட் நியூட்டனின் முதல் விதி, நியூட்டனின் இரண்டாம் விதி, நியூட்டனின் மூன்றாம் விதி. அதுக்கு எல்லாமே பேஸ் எதை பத்தி தெரியணும் அப்படின்னா, விசை இயக்கம். ஏன் அப்படின்னா, இந்த மூன்று விதியுமே எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா, ஒரு பொருள் மீது விசை என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறத சொல்றதுதான் வந்து நியூட்டனோட மூன்று விதிகள். அப்புறம் அந்த பொருளோட இயக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கறத பொறுத்து அந்த மூன்று விதியுமே அமையும். ஃபர்ஸ்ட் விசை இயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு சிக்ஸ்த்து செவன்த்து எயித்துலயே நீங்க வந்து படிச்சிருக்கீங்க ஆல்ரெடி. அதாவது விசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பொருளை தள்ளறப்போ இழுக்கிறப்போ பயன்படக்கூடியதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, விசை அப்படின்னு சொல்லி சொல்வதால், அதாவது ஒரு பொருளோட ஓய்வு நிலையோ அல்லது இயக்க நிலையோ மாற்றுகின்ற அல்லது மாற்ற முயற்சிக்கின்ற செயல் தான் விசை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இது என்ன பார்க்க போறோம்னா, நிலைமம் இனர்ஷியா. நிலைமம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புறவிசை ஒன்று செயல்படாத வரை, அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எரிந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் வந்து ஒரு பொருள் வந்து தன்னோட ஓய்வு நிலையோ அல்லது நேர்கோட்டில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இயக்க நிலையோ மாற்றாமல் அதே நிலையில் இருக்க முயற்சிக்கும் தன்மையைத்தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, நிலைமம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்து நிலைமம் அப்படிங்கிறது மூணு வகையா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஓய்வில் நிலைமம். நிலைமத்தின் வகைகள்ல ஃபர்ஸ்ட் வந்து ஓய்வில் நிலைமம். அந்த ஓய்வில் நிலைமம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலையாக உள்ள ஒவ்வொரு பொருளும் தனது ஓய்வில்லை மாற்றத்தை எதிர்க்கும் தன்மை ஓய்வில் நிலைமம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு வந்து இந்த புக்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, பேஜ் நம்பர் 2ல. அதாவது என்னன்னா, ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கணும், ஒரு பேப்பர் கட்டை காகித அட்டை எடுத்துக்கிறோம், காயின். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இந்த காகித அட்டை மேல வந்து காயின் வச்சிருக்கோம். இப்போ ஒரு சொல்லுறோம் அட்டை அந்த பக்கம் போயிடுச்சு, காயின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுக்குள்ள விழுந்துருக்குது. இது வந்து ஓய்வில் நிலைமத்துக்கு எடுத்துக்காட்டு. இயக்கத்தில் நிலைமம், இப்ப இதுல பாத்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து இப்படியே மூவ் ஆயிட்டே இருக்கு. இப்ப வந்து அந்த நம்மளோட பெண் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட இயக்கத்தோட டைரக்ஷன் வந்து அப்போஸ் பண்ணுது. ஆனா இது வந்து அதையே அப்போஸ் பண்ணி அப்படியே போக முயற்சிக்குது. இதுதான் வந்து இயக்கத்தில் நிலைமம். அதாவது இயக்க நிலையில ஒரு பொருள் வந்து தன்னோட இயக்க நிலையை மாற்றத்தை எதிர்க்கும் தன்மை இயக்கத்தில் நிலைமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மூணாவது திசைக்கான நிலைமை. இப்ப இந்த வண்டி இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா, இப்படி இந்த டைரக்ஷன்ல நார்த் பொசிஷன்ல போயிட்டு இருக்கு. இப்ப வந்து இது இப்படி ஈஸ்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆக ட்ரை பண்ணுச்சு அப்படின்னா, அதை அப்போஸ் பண்ணி இப்படியே போக முயற்சிச்சு அப்படின்னா, அது வந்து திசைக்கான நிலைமம். அதாவது ஒரு பொருள் வந்து இயங்கிக் கொண்டிருக்கும் போது அதோட திசை மாற்றத்தினை எதிர்க்கும் தன்மை திசைக்கான நிலைமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நிலைமத்தின் வகைகள் ஓய்வில் நிலைமம். அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா, காயின் சுண்டி விட்டு பார்த்தா, இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன, ஒரு மரத்தை பிடிச்சி நல்லா உழுக்கும் போது அதோட இலை பழுத்த பழங்கள் எல்லாமே கீழே விழுந்தது, இன்னொரு எக்ஸாம்பிள். அடுத்தது வந்து இயக்கத்தில் நிலைமம் பார்த்தா, ஒரு வண்டி வந்து போயிட்டு இருந்ததுன்னா அதே பொசிஷன்ல மூவ் ஆகும். அடுத்தது வந்து லாங் ஜம்ப், நீளம் தாண்டுதல கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி இருந்தே ஓட ஆரம்பிப்பாங்க. ஏன் அப்படின்னா, அதோட அவங்களோட இயக்கத்தோட இதுலயே அதே பொசிஷன்லயே போகணும் அப்படிங்கறக்காக தான். அடுத்தது வந்து திசையில் நிலைமம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து, ஒரு வண்டி வந்து நார்த் பொசிஷன்ல போகுதுன்னா ரைட்ல திரும்புது அப்படின்னா அதை வந்து அதை அப்போஸ் பண்றது பார்த்தா, இன்னொரு எக்ஸாம்பிள் இப்ப கார் இந்த மாதிரி இதுலாம் நம்ம போகும்போது ஒரு பெண்டு வருது அப்படின்னா வந்து நம்ம எல்லாம் ஒரு பக்கமா சாயும். அதெல்லாம் விசையின் தாக்கமும் அதிகமாகும். இப்ப ஒரு பொருள் மேல விசையின் தாக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்றதுதான் நேர்கோட்டு உந்தம் அப்படின்னு சொல்றது. உந்தம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பொருளோட நிறை பெருக்கல் திசை வேகம். இது எங்களோட பெருக்கல் பலன் தான் வந்து அதோட உந்தம் அப்படின்னு சொல்றோம். விசையோட எண்மதிப்பை வந்து எப்பவுமே உந்தத்தால் அளவிடலாம். இதோட எஸ்ஐ அளவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிலோகிராம் மீட்டர் பர் வினாடி. சிஜிஎஸ் அளவு முறையில சொல்லும்போது கிராம் சென்டிமீட்டர் பர் வினாடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நாம அடுத்த வீடியோல வந்து நியூட்டனோட முதல் விதி, இரண்டாம் விதி, மூன்றாம் விதி என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோல பார்க்கலாம்.